ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் தமிழ் பெண்கள் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து கீக் ரைஸ் குக்கர் யூஸ் பண்ணி சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட் வந்து இதில் கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப கொஞ்சம் நேரத்துலேயே வந்து நம்ம செஞ்சிடலாம். ஸோ வந்து இது எப்படி செய்கிறது, எவ்வளோ ரைஸ்க்கு வந்து எவ்வளோ தண்ணி வைக்கணுன்றதை வந்து நான் கரெக்டாக சொல்கிறேன். இதை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி பொல பொலன்னு வந்து ரைஸ் சூப்பராக வந்து நல்லா வரும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ரைஸ் குக்கரில். அரிசி வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து சோக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ரைஸ் குக்கர் ஆன் பண்ணிவிட்டு சாட்டே மோடு வச்சுருக்கேன். ஸோ ஃபுல்லாக வதக்கி எல்லாம் முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த சிக்கன் பிரியாணின்ற மோடுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஸோ வந்து நம்ம வந்து ஆனியன் வந்து மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 4 டம்ளர் அரிசி நான் செய்ய போகிறேன். ஸோ 4 டம்ளர் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி, அவ்வளோதான். 1:1 தான் நான் ஊற்ற போகிறேன். 1:2 கிடையவே கிடையாது. நம்ம புலாவ் மாதிரி ஏதாவது நம்ம செய்யும்போது 1:1 ஊற்றலாம். ஏன்னா வந்து அதில் வந்து எந்த தண்ணியும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்காது, எந்த கிரேவியும் இருக்காது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் 1:2 ஊற்றலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம தயிர் சேர்ப்போம், தக்காளி சேர்ப்போம், சிக்கன் சேர்ப்போம். ஸோ சிக்கன்லேருந்து நிறைய ஜூசஸ் வரும். ஸோ அதனால் வந்து 1:1 நீங்கள் குக்கரில் செஞ்சாலும் சரி, இல்லை ரைஸ் குக்கரில் செஞ்சாலும் சரி, இல்லை பாத்திரத்தில் செஞ்சாலும் சரி, ஸோ 1:1 நீங்கள் ஊற்றுங்க, சூப்பராக வரும். எனக்கு வந்து இந்த ரைஸ் குக்கரில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி செஞ்சப்போ வந்து சிக்கன் வந்து கொஞ்சம் வந்து வேகாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங், அதாவது ரொம்ப ஹார்டாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ லாஸ்ட் 2 டைம்ஸாக என்ன பண்ணிட்டேன்னா, நான் சிக்கன் வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் ஸ்டீம் பண்ணிவிட்டு அதோட அதுக்கப்புறம் நான் ஆட் பண்ணேன். எப்படி நம்ம மட்டன் பிரியாணிக்கு மட்டன் வேக வைப்போமோ அதே ப்ரொசீஜர் தான். ஸோ ஆனால் இதில் வந்து நான் எதுவுமே நான் ஆட் பண்ண மாட்டேன். வெறும்னே ப்ளெயினாக வந்து சிக்கன் போட்டு தண்ணி ஊற்றி அதை வந்து நான் பாயில் பண்ணிவிடுவேன். பாயில் பண்ணிவிட்டு அதை வந்து நான் இந்த பிரியாணியோடு ஆட் பண்ண போகிறேன். அதுக்காக வந்து சிக்கன் வந்து நான் சைடில் வந்து இப்போ மூடி போட்டு நான் வேக வைக்க போகிறேன். நார்மலாக ஒரு கடாயில் தான் வச்சுருக்கேன். அதே மாதிரி அந்த சிக்கன் வேக வச்ச தண்ணி வந்து ஸ்டாக் வந்து நம்ம அதை அளந்து நீங்கள் ஊற்றிக்கோங்க சிக்கனில். ஸோ ஊற்றிட்டிங்கன்னா அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க, அதுவே காரம் கரெக்டாக இருக்கும். நல்லா வந்து உங்களுக்கு வெந்து வரணும். ஸோ வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறத விட லிட்டை க்ளோஸ்னால் ஃபுல் க்ளோஸ் கிடையாது, சும்மா மேலே எடுத்துட்டு நான் பாருங்கள் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட்டு மேலே தான் வச்சுருக்கேன். அந்த மாதிரி மேலே வச்சு நீங்கள் குக் பண்ணால் சீக்கிரமாக குக் ஆகுது, இல்லைனா வந்து ரொம்ப நேரம் எடுக்குது. ஏன்னா இது ஸ்டவ் இல்லைல்ல, நம்ம எலக்ட்ரிக்கில் தானே குக் பண்ணுறோம். ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால் நான் கொஞ்சம் லிட்டை மூடி மூடி வச்சு குக் பண்ணுறேன். அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக குக் ஆகுது. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா, இஞ்சி வந்து நீங்கள் 100 கிராம் எடுக்கிறீங்கன்னா பூண்டு வந்து 80 கிராம் தான் எடுக்கணும். ஸோ இஞ்சியோட ரேஷியோ குவான்டிட்டி தான் அதிகமாக இருக்கும். பூண்டு வந்து அதோட கொஞ்சம் 20% 25% கம்மியாக இருக்கணும். அப்போ தான் வந்து இஞ்சி பூண்டு வந்து சூப்பராக இருக்கும் நமக்கு டேஸ்ட் எல்லாமே, இல்லைனா ரொம்ப பூண்டு ஸ்மெல் வரும். ஸோ இப்போ இதில் தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். நான் தக்காளி வந்து 3 தக்காளி வந்து மீடியம் சைஸ் 3 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம சிக்கன் வந்து குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டாக் வந்து நான் இப்படியே வந்து நான் பிரியாணியில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஸ்டாக்கை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இங்கே வந்து புதினா கொத்தமல்லி வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த சிக்கனில் வந்து உப்பெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். நம்ம வந்து அதில் அந்த கிரேவியில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ண போகிறோம். ஸோ அதில் இருக்க வந்து உப்பு காரமே இதில் ஏறிடும். ஸோ நான் உப்பெல்லாம் எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல, அப்படியே வந்து நான் வேக வச்சு வச்சுருக்கேன். இதில் வேணுன்றவங்க நீங்கள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் இல்லைன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஆட் பண்ணி நீங்கள் வேக வச்சுக்கலாம். நான் அப்படியே தான் ராவாக தான் வேக வச்சுருக்கேன். ஸோ ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது சிக்கனில் இருக்க அந்த அதாவது போனில் இருக்க போனோட இருக்க பீஸ் வந்து எப்பவுமே நமக்கு சூப்பராக குக் ஆகிடும். போன் இல்லாத இருக்க போன்லெஸ் பீஸ் வந்து நமக்கு கொஞ்சம் சவுக் சவுக்குன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு பண்ணும்பொழுது ரொம்ப சாஃப்டாக நல்லாவே இருக்கும், நல்லா ஜூஸியாக இருக்கும் சிக்கனு. ஸோ இப்போ இதில் வந்து நான் சால்ட் ஆட் பண்ணுறேன். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து சில்லி பவுடர் போடுறேன். இது வந்து வெறும் சில்லி பவுடர் தான், காஷ்மீரி பவுடர் தான், வேறு எதுவுமே நான் குழம்பு மிளகாத்தூளோ இல்லை பிரியாணி மசாலா எதுவுமே நான் ஆட் பண்ணலை. ஸோ ப்ளெயின் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் இப்போ புதினா கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். ஒரு கை ஃபுல்லாக நல்லா ஒரு கை நிறைய வந்து புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அது வந்து அப்படியே குக் ஆகிட்டு விடுங்க. அப்போ தான் அந்த சிக்கனில் வந்து நல்லா அந்த உப்பு காரம் எல்லாமே இறங்கும். இன்றைக்கி வந்து நான் வந்து அந்த 4 கிளாஸ் ரைஸ்க்கு வந்து நான் ஒரு 50 கிராம் வந்து நான் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். இப்போ வந்து நல்லா கெட்டி தயிர் வந்து ஒரு 1/2 கப் விட்டுருக்கேன். நல்லா தயிர் வந்து நீங்கள் தண்ணியாக விடாதீங்க, நல்லா கெட்டி தயிராக விடுங்க, 1/2 கப் விடுங்க. ஸோ வந்து இப்போ ஓரளவுக்கு வந்து நல்லா சிக்கன் நல்லா குக் ஆகிருக்கும். மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வச்சு குக் பண்ணுங்கள். ஸோ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா மேலே பார்த்திங்கன்னா எண்ணெய் நம்ம போட்ட எண்ணெய் வந்து நல்லா மிதந்து வந்துருச்சு.
ஸோ சிக்கனுமே அதில் உப்பு காரம் இறங்கி நல்லா ஒரு செட் ஆகிருக்கு. இப்போ வந்து நான் அந்த சிக்கன் வேக வச்ச ஸ்டாக் வந்து அதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி வந்து இப்போது 1:1 சொன்னேன்ல, ஸோ வந்து நான் இதில் ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு நான் அதில் தண்ணி விட்டு நான் சிக்கன் வேக வச்சேன். ஸோ அந்த தண்ணியும் ப்ளஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஹாட் வாட்டர் கெட்டிலில் போட்டு வச்சுருக்கேன், அந்த தண்ணியும் நான் ஆட் பண்ணி அது கொஞ்சம் கொதி வந்தோடனே நான் ரைஸ் ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் ரைஸ் ஆட் பண்ணி உடனே மூடாதீங்க, அதுக்கப்புறமும் ஒரு 2 மினிட்ஸ் விடுங்க, அந்த ரைஸ் வந்து கொஞ்சம் செட் ஆகட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் லிட் போட்டுட்டு நீங்கள் சிக்கன் பிரியாணி மோடில் வந்து நீங்கள் மாற்றிடலாம் ரைஸ் குக்கரை. ஸோ 2 நிமிஷம் ஆகிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மூட் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்குது இதில் குக் பண்ணுறதுக்கு. ஆனால் கரெக்டான நீங்கள் தண்ணி அளவு வைக்கணும். கொஞ்சம் தண்ணி அளவு கூடி குறைச்சலாக இருந்தாலுமே வந்து கொஞ்சம் வந்து குறைஞ்ச மாதிரி ஆகிடுது. எனக்கு நார்மல் ரைஸ் குக்கரில் இது வரைக்கும் குறைஞ்சதில்லை, ஆனால் நான் இதில் ஒரு வாட்டி பண்ணுறப்போ வந்து கொஞ்சம் வந்து ஸ்டிக்கியாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு டைம் வந்து ஒரு 5 மினிட்ஸ் கழித்து தான் செலக்ட் ஆகும். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, இது நல்லா யூஸ்ஃபுல். நல்லா வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் இந்த கீக் ரைஸ் குக்கர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 19 மினிட்ஸ் காட்டுது. ஸோ 19 மினிட்ஸ் வந்து இது அப்படியே விட்டுடலாம். நம்ம 19 மினிட்ஸ் கழிச்சு என்ன பண்ணணும்னா ப்ரெஷர் உடனே ரிலீஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் ப்ரெஷர் வந்து வெயிட் பண்ணவே வேண்டாம். நம்ம குக்கரில் என்ன நார்மல் ப்ரெஷர் குக்கரில் ப்ரெஷர் வந்து நம்ம வெயிட் பண்ணுவோம், இது அது எதுவுமே தேவையில்லை. ஏன்னா 19 மினிட்ஸ் குக் ஆகிருக்கு. நம்ம நார்மல் ப்ரெஷர் குக்கர்னால் 10 to 11 மினிட்ஸ் தான் வைப்போம். அதனால் வந்து நீங்கள் உடனே ப்ரெஷர் வந்து ரிலீஸ் பண்ணிவிடுங்க. அது முடிஞ்ச உடனே ரிலீஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உதிர உதிராக சூப்பராக பிரியாணி வரும். இதில் வந்து நீங்கள் கீ ரைஸ் இல்லைனா கோகோனட் மில்க் ரைஸு இல்லை வெஜ் புலாவ் எல்லாமே வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சு நீங்கள் குக் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நார்மல் ரைஸ் குக்கர் வேறு, இது வந்து கொஞ்சம் ரைஸ் குக்கர்லேயே வந்து ப்ரெஷர் குக்கர் மாதிரி இல்லை. ஸோ வந்து சீக்கிரம் உங்களுக்கு குழையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து தண்ணி கரெக்டாக வச்சு பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக வரும். இந்த நான் சொன்ன மெத்தடில் வந்து ட்ரை பண்ணுங்கள், பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக எம்மியாக வரும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.